சென்னை அசோக் நகரில் உள்ள ஏஎஸ் கிராண்ட் மஹாலில் சேர்மன் வாசுதேவன் நகர், ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் மற்றும் எஸ்ஐடி கல்லூரி இணைந்து கிரீன், கிளீன் அண்ட் ஹெல்த்லி லிவிங் கேம்பெயின் சென்னையில் நடத்தப்பட்டது. இதில் சுமார் 50-க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டார்கள். சேர்மன் வாசுதேவன் நகர் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக கல்லூரி பேராசிரியர்களுக்கு பொன்னாடையை போற்றி கௌரவித்தனர். மாணவிகள் அனைவரும் அசோக் நகரில் உள்ள வாசுதேவன் நகர் முழுவதும் சுத்தம் செய்து மரம் நடுதல், விழிப்புணர்வு ஓவியம் வரைதல், இப்படி பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு மலேரியா, டெங்கு வராமல் இருக்க விழிப்புணர்வு சொல்லப்பட்டது. கல்லூரி மாணவிகளுக்கு சங்கம் சார்பாக சான்றிதழ் மற்றும் உணவு உபசரிப்புகள் செய்யப்பட்டன. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பக்கத்துணையாக இருந்த சென்னை மாநகராட்சி மண்டலம் 10 மற்றும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு சங்கம் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டது. வணக்கம், என் பேர் விஜயகுமார். நான் இந்த சேர்மன் வாசுதேவ் நகர் ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனோட செக்ரட்டரி. 4 வருஷமாக நாங்கள் வந்து இந்த சேர்மன் வாசுதேவ் நகர் வந்து இந்த ஏரியாவை, சேர்மன் வாசுதேவ் நகரை சென்னையில் ஒரு முன்னோடி நகரமாக ஆக்கணுன்றதுக்காக பர்டிகுலர்லி கிரீன் லிவிங், க்ளீன் லிவிங், ஹெல்த்தி லிவிங், ஹாப்பி லிவிங் இந்த ஒரு கொள்கையில் இந்த ஒரு தீர்மானத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறோம். நிறைய புதிய புதிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று வந்து பசுமை புரட்சி. ஏன்னா வெள்ளத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஏரியாவில் ஒன்று, அதில் மீண்டு வந்து இன்றைக்கி திருப்பி இந்த ஏரியா வந்து தூய்மையிலையும் பசுமையிலையும் முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அதில் இந்த வாட்டி வந்து இந்த வருஷம், போன வருஷம் வந்து நாங்கள் ஒரு 50 மரங்கள் நட்டோம். இந்த வருஷம் வந்து க்ளீனிங் தவிர வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸும், எஸ்ஐடி காலேஜோட செகண்ட் இயர் பிபிஏ பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒரு முயற்சியோட ஒரு 55 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. அவங்களோட உதவி வச்சுட்டு இந்த ஏரியாவை கிளியர் பண்ணி அப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு க்ரீனரி கொண்டு வந்து ஹெல்த் அவேர்னஸ், மலேரியா, டெங்கு ஹெல்த் அவேர்னஸும் ப்ளஸ் கார்பேஜ் அதை டம்பிங் பண்ணாமல் அந்த கார்பேஜ் செக்ரிகேஷன் அந்த அவேர்னஸும் வீடு வீடாக கொடுத்து இது வந்து ஒரு 1/2 டே ப்ரோக்ராமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு செயல்படுத்தியிருக்கிறோம். இது மிகவும் ஒரு வரவேற்கத்தக்க ப்ரோக்ராம். அண்ட் இந்த மாதிரி வந்து நாங்கள் பண்ணது இல்லாமல் எங்களோட பக்கத்து ஏரியாஸ் சப்தகிரி காலனி, திருநகர், பாரதிதாசன் காலனி எல்லாருமே இதை வந்து அடுத்தடுத்து செஞ்சு கண்டிப்பாக இந்த ஒரு அசோக் நகரை வந்து ஒரு மோஸ்ட் லிவபிள் அண்ட் லவ்வபிள் ஏரியாவாக மாற்றிடும். அதுதான் எங்களோட ஒரு மெயின் இன்டென்ஷன். கண்டிப்பாக இது சிறப்பாக அமைய மீடியா எங்களுக்கு துணையாக இருக்கும். சக்ஸஸ் டிவிக்கும் நன்றி. அண்ட் இது மென்மேலும் இன்னும் நல்ல இது ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணுன்றது எங்களோட இது. அண்ட் அத்தாரிட்டிஸ்க்கும் கார்பரேஷன் அண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எல்லோரும் இது எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிலவேம்பு கேம்ப் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்டாஃப், அடிக்குவேட் ஸ்டாஃப் கொடுத்துருக்குறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா சீரியஸாக பெரிய லெவலில் கொண்டு போயிடும் கண்டிப்பாக. அடுத்த வருஷத்துக்குள்ளே இந்த ஏரியா வந்து ஒரு க்ரீன், க்ளீன், ஹெல்த்தி லிவிங்கில் வந்து. வணக்கம், எல்லோருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிக்கும். என் பேர் பாலச்சந்திரன், சேர்மன் வாசுதேவ் நகர் ரீஜனல் அசோசியேஷனுடைய பொருளாளர், காந்தி நடராஜனுடைய மகன். இந்த சங்கத்தை நாங்கள் 4 ஆண்டுகளாக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஃபேமிலி டே, ஸ்போர்ட்ஸ் டே என்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். இன்று வந்து எஸ்ஐடி காலேஜிலிருந்து 55 மாணவ மகளிர் அவர்கள் துணையோடு இந்த ஏரியாவை க்ரீன் டெவலப்மெண்ட்டாக செயல்படுத்துவதற்காக துரிதமாக நடத்தி கொண்டு இருக்கின்றோம். இதற்கு கார்ப்பரேஷன், ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ஆர்டன் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்ஐ அவர்களுடைய உதவியோடும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம். இதற்கு உறுதுணையாக இருந்த எங்களுடைய தலைவர் டாக்டர் திருநாகர் அவர்களும், செயலாளர் திரு எஸ் விஜயகுமார் அவர்களுக்கும் நன்றி கூறி கடமைப்பட்டுள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு. ஐ எம் டாக்டர் டி திருநாகர் சார், ஐ எம் த பிரசிடென்ட் ஆஃப் திஸ் சேர்மன் வாசுதேவ நகர் ரெசிடென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன். வி ஆர் டூயிங் ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸ் different welfare activities in Vasudeva Nagar. The welfare activities means it's a continuous process, doesn't stop with one activity or two activity. Similar to that one, for the 4 years we are maintaining and carrying out a lot of activities. And good morning, my name is Hajira. I'm from Justice Bashir Ahmed College for Women, and I'm studying BBA Business Administration. Today we are here to do the services in the Vasudeva Nagar Welfare Association. We are here to do the services like cleaning the surrounding, making the wall painting, and making this area as good and very neat.
We are very proud to be here from our college and from our department with our teacher, Akhtar Ma'am, Dr. Good morning, everybody. This is Aisha Faiza from Justice Bashir Ahmed Saad College from Business Administration Department. And I am Bushra from Business Administration Department, JBAS College. We are here to spread awareness about diseases like dengue, and mosquito breed, and we are here to spread awareness through paintings and to clean the environment and to plant trees. We are reporting at Vasudevan Nagar on creating awareness on clean environment, and we are here and we are very thankful for the association and our professor, Dr. Mrs. Akhtar Begum Ma'am, who has given us this opportunity to plant trees on rooftop terrace and creating awareness on green environment, a healthy living and a happy living.